ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய உப்பையும் தண்ணியும் வச்சுட்டு வீடியோ எடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப எளிமையான முறையில் வந்து எப்படி திருஷ்டி கழிக்கிறது, கண் திருஷ்டி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி எப்படி கழிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் இருப்பீங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த நெருப்பெல்லாம் போட்டு திருஷ்டி கழிக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் இது. செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் வந்து தொடர்ந்து செய்யலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த விதமான டிஸ்டியுமே கழிக்கிறத தவிர்த்துருங்க, எனக்கு தெரிஞ்சு தவிர்த்துருங்க. ஏன்னா சூடம் கூட சுற்றி வைப்போம் வெள்ளி செவ்வாயில், அதை சுற்றி நம்ம கொண்டு போய் வாசலில் பற்ற வச்சோம் அப்படின்னா அது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்து சாமி வரும். அப்போ வந்து நம்ம வாசலில் வந்து சூடத்தை கொளுத்தி வைக்கக்கூடாது. அதனால் அதை முடிஞ்ச வரையும் வெள்ளி செவ்வாயில் வந்து செய்யாதீங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்து செய்யாதீங்க. இப்போ வந்து இதை வச்சு இந்த உப்பும் தண்ணியும் வச்சு நம்ம எப்படி டிஸ்டிக் கழிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுற பொருள் வந்து கல் உப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தூள் உப்பு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. தூள் உப்பு வந்து நம்ம எதுக்குமே அதிகமாக தூள் உப்பு யூஸ் ஆகாது. சாப்பாட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது இந்த பொரியல் இந்த மாதிரி செய்யும்போது யூஸ் பண்ணுவோம். சாப்பாட்டுக்குமே தூள் உப்பு வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ தூரம் ஆரோக்கியமானது கிடையாது. அதனால் அதை முடிஞ்சவரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. கல் உப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயுமே பாக்கெட்டில் வரதை விட இந்த உப்பு கொண்டு வந்து விற்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி உப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த உப்பு வச்சு எப்படி டிஸ்டிக் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கல் உப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்கள் கைக்கு எவ்வளோ ஒரு பிடிக்கு எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லோரையும் உட்கார வச்சாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சாலும் சரி, சரிங்களா, இதை வந்து வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக செய்யலாம். சரிங்களா, இது செய்கிறதுனால இந்த மிளகாலாம் வந்து நம்ம நெருப்பில் போட்டு மிளகாய் உப்பெல்லாம் சுற்றி நெருப்பில் போடுவோம், அது காட்டை ஏறும் ஒரு நேரம். குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெடி ஏறும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நெடி ஏறும், ஒரு மாதிரி சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாமிட் எடுக்கும். அந்த நெடி ஏறுச்சுனா குழந்தைங்க வாமிட் எடுத்துரும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இது ஈஸியான முறையில் நீங்கள் டிஸ்டிக் கழிச்சிடலாம். இது ரொம்ப உங்களுக்கு டைமும் எடுக்காது, கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். அந்த இதை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கிட்டு உப்பு எடுத்து குழந்தைங்கள உட்கார வச்சு மூணு டைம் சுற்றுறீங்க. மூணு டைம் தலையை உங்களோட கையோட வலது பக்கம் இருந்து மூணு டைம், இடது பக்கம் இருந்து மூணு டைம் சுற்றிட்டு குழந்தையோட உச்சம் தலையிலேருந்து கால் வரையும் மூணு டைம் செய்கிறீங்க. செஞ்சுட்டு மொத்தம் ஒம்பது தடவை நம்ம செஞ்சிடுறோமா. செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து வெளில எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு உங்கள் நிலைவாசலை தாண்டி உள்ளர உட்கார வச்சு செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த உப்பை அப்படியே கொண்டுட்டு போய் அதை நீங்கள் வச்சுருக்கிற தண்ணியில் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு கையையும் அதிலே கழுவிட்டு வந்துடுங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து கரைஞ்சிரும் ஃபுல்லாக. வந்து அது எப்படியும் ஒரு 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 மணி நேரம் அப்படியே இருந்துட்டு போகுது, ஓரமாகவே இருக்கட்டும் விடுங்க. அது பாட்டு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு இருங்க. அது கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செடி இருக்குல்ல உங்களோட பூச்செடி, ஏதோ ஒரு செடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும், வீட்டை சுற்றி இருக்கிற செடியில் கால் படாத இடத்துல, யாரோட காலும் படாத இடத்துல செடியில் ஊற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரோட்டு ஓரம் அந்த மாதிரி இடத்துல வந்து ஓரமாக ஊற்றுங்க. தயவு செஞ்சு நடு பாதையிலலாம் ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி வாசலில் இந்த மாதிரிலாம் ஊற்றாதீங்க. அடுத்தவங்க கால் மிதிக்கிற மாதிரி ஊற்றாதீங்க. முடிஞ்ச வரையும் செடிகளில் ஏதாவது ஒரு செடியோட அடியில் ஊற்றி விட்ருங்க. சரியா, இந்த மாதிரி நீங்கள் டிஸ்டிக் அழிச்சிங்க அப்படின்னா இந்த உப்பு கரையுது பார்த்திங்களா, இந்த உப்பு கரையுது பார்த்திங்களா, இந்த உப்பு கரையிற மாதிரியே உங்களோ மேலே பட்டிருக்கிற அந்த கண் திருஷ்டியானது கரைஞ்சிரும் அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கை தான் அது. சரிங்களா, கண்டிப்பாக அந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் சரியில்லாமல் போகாது, நல்லாயிடும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் இதை செய்யுங்க. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா, நம்ம வந்து இந்த மிளகாய் இதெல்லாம் போடணும் ரொம்ப அது வந்து காட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இது செஞ்சுக்கலாம். சூடை வந்து சுற்றி வைங்க, டெய்லியும் சுற்றுங்க. அதே மாதிரி இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி செவ்வாயில் வந்து உப்பை வந்து தண்ணியில் போட்டு வாசல் தாண்டி ஆறு மணிக்கு மேலே கொண்டு போய் போட்டு கரைச்சி விடாதீங்க. வெள்ளி செவ்வாய் இல்லாமல் மற்ற நாள், புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாளில் வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க போதும். டெய்லிலாம் செய்ய வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் செஞ்சிங்கன்னா போதும்.
அதே மாதிரி சூடை சுற்றி வைக்கிறதும் வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சுற்றி வாசலில் கொண்டு போய் பற்ற வைக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிருப்போம், இப்படியும் அந்த ஈவினிங் டயத்தில் சாமி வந்து உள்ளே வரும், அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் வாசலில் சூடை ஏற்றி விடுறது அவ்வளோ நல்லது கிடையாது, அதனால் அதையும் தவிர்த்துருங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு வந்து இதுவும் செய்யாதீங்க. நீங்கள் சூடாக சுற்றி வைக்கக்கூடாது, மற்ற விதமாக எதுவும் டிஸ்டி கழிக்கக்கூடாது, கோவிலுக்கு போயிட்டு வந்து செய்யக்கூடாது, சரிங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செய்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அழுதுகிட்டே இருக்குது, கண்ணுபட்டிருக்கோம், ஏதாவது நம்ம வெளில தூக்கிட்டு போயிருப்போம், கண்ணுபட்டிருக்கோம், ஏதோ ஒன்று ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு 9 தடவை சுற்றிட்டு தலையை சுற்றிட்டு மேலேருந்து கீழே வரையும் செஞ்சுட்டு சுற்றி விட்டுட்டு நீங்கள் கொண்டுட்டு போய் தண்ணியில் போட்டு கரைச்சி விட்றலாம். தண்ணியில் போட்டு ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க, கரைஞ்சிடும், அதை எடுத்து நீங்கள் செடியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வந்து இதை செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.